அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவான் அதிசார பலன்கள். பொதுவாகவே மகர ராசி அன்பர்கள் நீண்ட காலமாக அதுவும் கொஞ்சம் இந்த செப்டம்பர்ல இருந்து ரொம்ப டஃபான டைமை அனுபவிச்சுட்டு வராங்க. ஸோ டஃபான பீரியடாகவே இருக்கு, நிறைய லைஃப்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, கிரகத்தோட கிரக யுத்தங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்களுக்கு கிரகங்களுடைய சப்போர்ட், நவகிரகங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கல, அதனால லைஃப்ல ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடன் சுமைகள் ஆகட்டும், நிறைய ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மகர ராசிக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்குமா அப்படிங்கிறது தான் அங்க கேள்வியாக உள்ளது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த குரு பகவானுடைய அதிசாரம், இது நாள் வரையில் உங்க ராசியில இருந்து வந்த குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு செல்கிறார். இது ஒரு நல்ல சுப பலன்களை தரும். குரு பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு செல்வது சிறப்பை தருகிறது. அப்போ 6, 8, 10 பார்க்கின்ற குருவாலே உங்களுக்கு உடல் உபாதைகள், ஆரோக்கிய குறைவுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த ஆரோக்கியத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஹெல்த்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே போல சண்டை சச்சரவுகள், வீண் வம்பு வழக்குகள், கேசஸ் ஏதாவது இருக்குமே ஆனால் அதுல வந்து குறையும். தொழில் பிரச்சனைகள் அல்லது வந்து அந்த மந்திர மாந்திரி இழுதோஷங்கள், தோஷங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, மனசுல ஒரு விதமான பயம், தேவையில்லாத மனக்கலக்கங்கள், சந்தேகங்கள், மனக்குழப்பம் இவைகள்லாம் கூட உங்களுக்கு இருக்கும். அந்த மனக்குழப்பங்கள்லாம் கூட நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தொழில ஒரு சில மாற்றங்கள் நிகழும் மகர ராசி அன்பர்களே. உங்களுடைய கஷ்டங்களுக்கு, நீங்க பட்டு வரக்கூடிய துன்பங்களுக்கு, கடன் பிரச்சனைகளுக்கு ஏதேனும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பாக இந்த குரு பகவானுடைய அதிசாரம் அமையும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். அப்போ எந்தெந்த செக்டர், எந்தெந்த தொழிலுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல தொழில்துறை, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். தொழில்துறையை பொறுத்தவரையில, கம்பெனியை பொறுத்தவரையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வியாபாரங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வரக்கூடிய, உங்க பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங் அல்லது அதுல இருந்து வரக்கூடிய ட்ரபிள் கண்டிப்பா குறையும். குறிப்பாக மகர ராசிக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னாக்கா, ஃபண்ட் டிமாண்டு, கடன் சுமைகள், பண பற்றாக்குறை, ரொட்டேஷன் இல்லை சாமி, அதாவது கொடுக்கல் வாங்கல் வந்து சுகமா இல்லை. அது இருந்ததுனாக்கா கடனையும் நம்ம அடைச்சிடலாம், கொஞ்சம் அடைச்சிட்டே வரலாம். இன்னொரு பக்கம் இந்த பண பற்றாக்குறை நம்ம சமரம், ஃபர்ஸ்ட் எனக்கு ரொட்டேஷன் இல்லை, பிசினஸ் உங்களுக்கு சரியா இல்லை. அப்போ இந்த குருவுடைய அதிசாரத்தினாலே மகர ராசி என்றால் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய ரொட்டேஷன் அதிகரிக்கும். அப்போ கடன் சுமைகள் ஆகட்டும், தொழில் போட்டிகள் ஆகட்டும், தொழில் எதிரிகள் ஆகட்டும், இந்த ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, நீங்க தனியார் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது அப்ராடு வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. பொதுவாக வேலை வாய்ப்புக்கு இந்த அதிசார குரு அருமையான வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், அதே போல வேலையில இம்ப்ரூவ்மெண்ட், அது பதவி உயர்வுகள், பண வரவு இவை எல்லாமே கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா குடும்பம், கல்வி, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், ஃபேமிலியை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு, அதே போலதான் திருமண யோகம் கண்டிப்பா உண்டு. சோ ஜென்மத்தில் இருந்த குருவால திருமணங்கள் தள்ளி போயிருக்கலாம், அதனால கண்டிப்பா திருமண யோகம் உண்டு. அதே போலதான் குழந்தை பாக்கியமும், குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு. அதுக்கு அடுத்தபடியா ரொம்ப முக்கியமான விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை. சோ இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில இரண்டாம் வீட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய குருவால பிரிந்த கணவன் மனைவி, குறிப்பா இந்த செப்டம்பருக்கு அப்புறம் பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணனாக்க நிச்சயமா துல்லியமான பலன்களை சொல்லி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பை இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.